இதனுடைய கலர் என்னன்னா கிரீன் கலர் அப்படின்றாங்க. இது கிரீன் கலர் என்னன்னா எல்லோவும் ப்ளூவும் கலந்தீங்கன்னா கிரீன் வரும். எல்லோவும் ப்ளூவும் கலந்தீங்கன்னா கிரீன் கலர் வரும். இந்த எல்லோவுக்கும் ப்ளூக்கும் நடுவில் இருக்கிற கலர் கிரீன். அதனாலதான் மிட் பாயிண்ட்ன்றாங்க. இந்த 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 ரெமெடி பார்த்தீங்கன்னா ஸ்கெல்லாந்தஸ் ரெமெடி பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட். அது கூட பாருங்க, பிரிஞ்சு 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 இருக்கு பாருங்க. இதுக்கு இதனுடைய இன்னொரு முக்கியமான விஷயம்னா நியூ லைஃப் நியூ பிளான்ஸ் எல்லாம் இது இதெல்லாம் இந்த மரல தான் பிளான்ஸ் கொடுக்கறது. மிட் பாயிண்ட் பேலன்ஸ். மிட் பாயிண்ட்ன்றது தராசின் நடுப்பக்கம், இந்த சீசால ஆடுறோம் இல்லையா, தராசு முள் அப்படின்றது ஸ்கெல்லாந்தஸ், ஃபல்க்ரம் அப்படின்றது ஸ்கெல்லாந்தஸ். இந்த பக்கம் அந்த ஃபல்க்ரம் இந்த முழு தமிழ் வரும்போது நடுவில் நிற்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளவருமே அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் ஸ்கெல்லாந்தஸ்ல இருந்தனா, இந்த மலர் கீழே ஊந்துச்சுன்னு வச்சுங்களேன் இதழ் இதழா விழாது, ஒட்டு மொத்தம் முழுமையான மலரா தான் கீழே போகும், பிரியாது, அவ்வளோ இன்டாக்ட். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இன்டாக்டாக, பிரெயின் இன்டாக்டாக இருக்கிறது, பிரெயின் இன்டாக்டாக இருக்கிறது, பிரெயின் ஹோல் பிரெயின் ஆக்டிவிட்டி. எனக்கு லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி வேணுமா, லைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அதெல்லாம் கிடையாது, ஹோல் பிரெயின் ஆக்டிவிட்டி, ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இது கொடுக்கும். அப்புறம் மூட் ஸ்விங்கிங் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த நபர்கள் என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, இந்த ஜெர்மினேஷன் ஹீட் ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா ரேபிட் வந்து நிறைய ஸ்கெல்லாந்தஸோடைய செடியை வந்து கடகடன்னு போய் வந்து சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு ரேபிட்டும் கிராஸ் ஹாப்பருக்கும் கிராஸ் ஹாப்பரையும் மீனிங்காக சொல்கிறாங்க. ரேபிட் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி தாவி தாவி ஓடும், கிராஸ் ஹாப்பரும் இங்கே 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 மாறி மாறி ஓடும். அந்த மாதிரி இவங்க கிட்ட பேசுனீங்கன்னா டாபிக் மாற்றி 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 பேசினே இருப்பான், நம்மளை குழப்பிடுவாங்க, டோட்டலாக குழப்பி விட்டுருவாங்க நம்மளை. மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும், நல்லா பேசியிருப்பாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மூடியா இருப்பாங்க, நம்மளை வந்து குழப்பத்துக்கு உண்டாக்கிடுவாங்க. அந்த மூட் ஸ்விங் இருக்குது.